ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் ஹையர் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா படிங்க நல்லா படித்து நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன் ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது மா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் எக்ஸாமுக்கு போயிட்டு சென்டருக்கு போகிறது வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பிஃபோரே போயிடுங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போனதுக்கப்புறமா அந்த ஹால்க்கு போகிற வரைக்கும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்து ரொம்ப ரஷ் ஆகிட்டு படிச்சுட்டு அப்படியே ஹரிபரியாக அப்படி இருக்காதிங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன தான் வந்து படிக்காததை இப்போ புதுசாக யாராவது ஒன்று படிக்கிறாங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்படின்னா அது அதை உட்காந்து உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம போகிறதுக்குள்ள படிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எந்த இதுவும் பண்ணாதீங்க ரிலாக்ஸாக இருங்க உள்ளே போகும்போது ரொம்ப ஹரிபரியாக திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காதிங்க நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த டைமில் நல்லா எழுதுவோம் அதுக்கப்புறம் வந்து டைமிங் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் போகிறீங்க எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிட்டீங்க ஹால்குள்ளே அப்படின்னா அந்த இருந்து நீங்கள் வந்து அவங்க கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க ஆன்சர் புக்லெட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க சொல்கிற அப்படின்றத தெளிவாக கேட்டு தெளிவாக ஃபில் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து தப்பாக எழுதிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அடித்தல் திருத்தல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க தெளிவாக புரியலை அப்படின்னா இன்னொரு டைம் வந்து அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேட்டு என்ன எது அப்படின்றத தெளிவாக கேட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் புரியலைன்னா கேட்டு தெளிவாக எழுதுங்க அப்புறம் வந்து டைம் வந்து கரெக்டாக கீப்பப் பண்ணுங்க இப்போ கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் படித்து முடிச்சிடுறீங்க அப்படின்னா வாங்கின உடனே உங்களுக்கு என்னென்ன தெரியுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க என்னென்ன தெரியும் நம்மளுக்கு என்னென்ன ஈஸியாக நம்ம வந்து முதல்ல எழுதிடலாம் அப்படின்றதெல்லாம் முதல்ல வந்து ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் மெதுவாக ரொம்ப பொறுமையாக அழகாக அப்படியே நீட்டாக எழுதிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக அப்படியே க ரொம்ப நீட்னெஸாக இருக்குது அது ரொம்ப அப்படியே கசகசன்னு எழுதி அப்படியே தள்ளுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் டைம் வந்து கீப் அப் பண்ணி எழுதுங்க இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்லோவாக எழுதிட்டு மெதுவாக அங்கேயும் ப பார்த்துட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எகெயின் லாஸ்ட்டை போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப அவசர அவசரமாக எழுதுவோம் இல்லை ஒரு சில கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போகலாம் அந்த மாதிரி இல்லாமல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா டைம் வந்து ஃபர்ஸ்ட் கீப் அப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து வாட்ச் கட்டிட்டு போங்க ஓகேவா வாட்ச் கட்டிட்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைமிங் வந்து அந்த த்ரீ ஹவர்ஸ்னால் நம்ம அதுக்குள்ளே முடிச்சிட்றோமா நம்ம இன்னும் டைமிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம எழுதலாம் ஓகேவா வாட்ச் கட்டிட்டு போகணும் அப்படிங்குறதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப வாட்சை பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு டைமிங் இன்னும் அவ்வளோ இருக்குது முடிய போதா நம்ம வந்து எல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வாட்ச் கட்டிட்டு போகிறது அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் தண்ணி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஓகேவா ஒவ்வொரு டைமும் நாங்கள் அங்கே வெளியில் விடுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ வந்து தண்ணி இதெல்லாம் வந்து உங்களுடைய பர்பஸ்க்கு என்னென்ன தேவை ஸ்டேஷ்னரி ஐட்டம் நம்ம எக்ஸாமுக்கு தேவையான பென் பே ஸ்கேலு இந்த பென்சிலு இதெல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேவா இது அதுன்னு இல்லை எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க எக்ஸாம் அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் கரெக்டாக வந்து எந்தெந்த கொஷின் தெரியும் ஒரு சில கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து படிச்சிடுவோம் படிச்சுட்டு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கொஷின் அது வேறையாக இருக்கும் ஸோ தயவுசெய்து கொஷினையும் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க அந்த கொஷின் தானா நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் தானா அந்த கொஷினுக்கு அந்த ஆன்சர் தானா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க நம்ம எடுத்தோடனே ஒரே ஒரு லைனை மட்டும் பார்த்துட்டு ஓகே எது தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அவசரமாக குருட்டாம்போக்கில் எழுதாதீங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன் முதலே எடுத்த உடனே வந்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க எந்தெந்த கொஷின் வந்திருக்கு இதெல்லாம் தெரியுமா நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் தானா அப்படி தெரிஞ்ச கொஷின்ஸ் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து எழுதிடலாம் அப்படின்ற அந்த உங்களுக்குள்ள ஒரு டைமிங்கும் அப்புறம் எது எது ஃபஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு மைண்டுக்குள்ளேயே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு ஹரிபரியும் இருக்காது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்றதையும் அங்கே கேட்டுக்கோங்க நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க அப்புறம் இன்னொரு திங்க் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேப்பர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் வந்துட்டு சே ஃபஸ்ட் பேப்பரை பற்றியே நீங்கள் பார்த்துட்ருக்காதிங்க இது எழுதிட்டோமா இது வேண்டாமா இது பண்ணிட்டோமா ஐயோ இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மைண்ட் தாட்டே உங்களுக்கு வேணாம் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் வந்து முடிஞ்சு இல்லையா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அது நீங்கள் எழுதி முடிச்சாச்சு திரும்ப நீங்கள் என்ன தான் வந்து இன்னொரு தடவை பேப் புக் எடுத்து பார்த்தாலும் அதில் தப்பு இருந்ததுன்னா தப்பு தான் இல்லையா இல்லைன்னா அந்த மைண்ட் தாட்டே தான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் செகண்ட் பேப்பர் எழுதும் போது அந்த மைண்ட் செட் வராது நம்மளுக்கு ஐயோ நம்ம ஃபஸ்ட் பேப்பரில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த தாட் இருக்கும் இதில் அந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும் ஸோ நீங்கள் அதை வந்து முடிஞ்சு ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சாச்சா முடிஞ்சு நெக்ஸ்ட்டு செகண்டாக செகண்ட் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருங்க முடிஞ்சு போன பேப்பரை வந்து எடுத்து திருப்பி ரீவேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை பார்த்தா நீங்கள் மறு மறுபடியும் போய் உள்ளே போய் பேப்பரை வாங்கி எழுத முடியுமா முடியாது ஸோ அதை விட்டுருங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்றத பாருங்கள் ஓகே இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் உங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் நல்லா படிச்சு நல்லபடியாக எழுதுங்க தயவு செய்து இப்போ உட்காந்து வந்து புதுசாக படிக்கிறேன் ஒரு சில விஷயத்தில் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எக்ஸாம் பிஃபோர் அதெல்லாம் பண்றேன்னு பண்ணாதீங்க அதுக்காக தான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறது தயவுசெய்து இருக்கிற டைம் நல்லா யூஸ் பண்ணி இந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நல்லா படிங்க படிங்க அப்படின்றது ஸோ ஓகே தயவுசெய்து எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாகுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்